ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்டாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் சமைக்க போறது வெஜிடபிள் சூப். வெயில் காலத்திலும் குளிர் காலத்திலும் அடிக்கடி சூடாக டீ குடிக்கும் பழக்கம் அநேகருக்கு உண்டு. அதற்கு மாற்றாக சத்துள்ள காய்கறி சூப் எப்படி தயாரிப்பது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பட்டர் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் ஜிஞ்சர், அரை டீஸ்பூன் கார்லிக், ஒரு கப் பொடியாக நறுக்கின கேபேஜ், ஒரு கேப்சிகம், 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன் சிறிதளவு, ஸ்வீட் கார்ன் சிறிதளவு, அரை டீஸ்பூன் பெப்பர், கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன், சிறிதளவு தண்ணி, கார்ன்ஃப்ளவர் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், சிறிதளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ செய்முறை பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம். கொஞ்சமா வதக்கிக்கலாம், ஆனா பிரவுன் ஆகக்கூடாது. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா ஆனியன் கூட போட்டுக்கலாம். கேபேஜ் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். இது ஒரு 10 பீன்ஸ், இது இதையும் போட்டுக்கலாம். இப்ப கொடமிளகா போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். இப்போ இது லைட்டா வறுத்துக்கலாம், ரொம்பவும் வதங்க கூடாது. இப்போ ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சமா தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிடுற மாதிரி இப்ப பண்ணிருக்கிறேன் நானு. 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். பத்து நிமிஷம் இருக்கட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது காய் வந்து ரொம்ப வேக கூடாது, இது முக்கால் வேக்காட்லயே இத நம்ம எடுத்துறணும். இப்ப இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரும் வாட்டர் மிக்ஸ் பண்ணதை ஊத்திக்கலாம். வெஜிடபிள் சூப்போட பயன்கள் பார்க்கலாம். காய்கறி சூப் அடிக்கடி சாப்பிடும் போது விட்டமின் சத்துக்கள் கிடைக்கும், பசியை தூண்டும், உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். கண்டிப்பா இந்த சூப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.